ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குறும்பு பையன் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு கொம்பு முளைத்த மனிதர்கள் நாம் அறியாத பல அதிசயங்களும் மர்மங்களும் இந்த பூமி முழுவதும் நிறைஞ்சுதான் இருக்குது சிலதுக்கு அறிவியல் விளக்கம் சொல்லுது சில விஷயங்கள் அறிவியலுக்கே கண்ணாமூச்சி ஆடி மர்மமாக தான் இருக்குது அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் செயர் என்னும் ஊரில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் சில வித்தியாசமான மண்டை ஓடுகள் வெளிப்பட்டன அதிர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அவைகளை பாதுகாப்பாக தோண்டி எடுத்தனர் தோண்டி எடுக்கப்பட்ட மண்டை ஓடுகளுக்கு தலைக்கு மேலே சின்னதாக இரண்டு கொம்புகள் இருந்ததாம் சரியாக புருவங்களுக்கு மேலே இரண்டு கொம்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் மண்டையில் இரண்டு கொம்புகள் இருந்தது மட்டும் மேட்டர் அல்ல கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் மண்டையில் இரண்டு கொம்புகள் இருந்ததோடு அவை அனைத்தின் உயரம் ஏழு அடிகளாக இருந்தன மற்ற பாகங்கள் அனைத்தும் நம்மை போலவே சாதாரணமாக இருந்தது ஆனால் உயரம் மட்டும் நம்மை விட அதிகம் அதிர்ச்சியடைந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த எலும்புக்கூட்டை சோதனைக்கு உட்படுத்தி அவைகள் புதைக்கப்பட்ட காலத்தை கண்டுபிடித்தனர் அது கிபி ஆயிரத்தி இரநூறு அமெரிக்காவில் இது போன்ற கொம்புகளுடன் ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது இதுதான் முதல் முறை என்றாலும் கடைசியாக இல்லை அதன் பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இதே போல சில மண்டோடு நியூயார்க் நகரிலும் கிடைத்தன அனைவரும் மனதிலும் ஒரு கேள்வி எழுந்தது இதெப்படி சாத்தியம் கொம்பு எப்படி மனிதர்களுக்கு இரண்டு வகைகள் மட்டுமே உண்டு நியாண்டர்தால் மற்றும் நம்மை போன்ற நாகரிக மனிதர்கள் நியாண்டார்தாள் மனிதர்கள் இப்போது இல்லை நாம் மட்டுமே வசிக்கின்றோம் அப்படியென்றால் இந்த கொம்பு முளைத்த மனிதர்கள் என்ன வகை அவர்கள் தனியாக வசித்தார்களா அல்லது பிறக்கும் போது குறையாக பிறந்திருப்பார்களா எப்படி யோசித்தாலும் சில விஷயங்கள் முரண்படுகின்றது ஒன்றோ இரண்டோ இருந்தால் குறைபிறப்பு எனலாம் நிறைய எலும்பு கூடல்கள் கிடைத்திருக்கிறது இதை எந்த வகையில் வைக்க இது தவிர பண்டைய கிரேக்க வரலாற்றில் மனித கொம்புகள் பற்றிய குறிப்புகள் உள்ளது அதாவது கொம்பு முளைத்த மனிதர்களை தலைவர்களாக ஏற்றி வணங்கியுள்ளார்கள் கொம்பு என்பது தலைமையை குறிக்கின்றதாம் மாமன்னர் அலெக்சாண்டருக்கும் இதை போன்ற கொம்புகள் உண்டு என்று ஒரு புரளி உண்டு அதற்கான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை அதற்கான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் அவற்றை புறக்கணிக்க முடியாது காரணம் அவருக்கு கொம்பு இருந்ததை உறுதிப்படுத்தும் விதமாக அலெக்சாண்டருடைய ஆட்சி காலத்தில் அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள் சிலவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள அவர் உருவத்தில் கொம்புகள் உள்ளது இவையெல்லாம் அமெரிக்க மற்றும் கிரேக்க வரலாற்றில் வரும் கற்பனை சங்கதிகளா இல்லை உண்மைகளா என்னும் மர்மம் இன்னும் மீடித்துக்கொண்டுதான் உள்ளது இதற்கான பதிலை அறிவியலும் காலமும் தான் சொல்ல வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் கொம்புடன் மலைத்த மனிதர்களை பற்றி பார்த்தோம் அதே மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குறும்பு பயன்